காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம ஒவ்வொரு இதுலையும் நம்ம எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், ஸோ அதில் இருந்து நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். உதாரணத்துக்கு இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் டிபஞ்சர்ஸ். ஸோ இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸில் நம்ம எதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், ப்ளஸ் நம்ம என்ன ரிட்டர்ன்ஸ் வந்து கெட் பண்ண போகிறோம், அந்த ரிட்டர்ன்ஸ் கெட் பண்ணுறதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ இந்த செக்யூரிட்டிஸில் ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து என்னது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ அதில் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதில் நமக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்குரிய ஒரு சம்மை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் சம்மு பார்த்தீங்க அப்படின்னா என் கம்பெனி இஷ்யூஸ் 1000. ஸோ இந்த 1000 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஏன் அப்படின்னா இதில் ருபீஸ் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ இதில் ருபீஸ் கொடுக்கல அப்படின்னாலே அது வந்து என்னது கவுண்ட். அதுக்கு அடுத்தது 7%. ஸோ இந்த 7% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதுக்கு அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 100 ஈச் அட் எ ப்ரீமியம் ஆஃப் 10%. ஸோ 100 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க, ஆனால் எதில் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பயுமே வந்து ஆக்சுவல் ஒர்த்தை விட நம்ம அதிகமாக பே பண்ணி வாங்கக்கூடிய ஒரு ரேட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ரீமியம். ஸோ 100 அவங்க என்ன செய்கிறாங்க 10% வந்து எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணி அந்த ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. தென் ரெடிமபிள் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ரெடிமபிள் இன் த சென்ஸ் என்னது அப்படின்னா மெச்சூரிட்டி பீரியட். ஸோ இப்போ நம்ம வாங்குற ஒரு ஷேரை வந்து 5 வருஷம் கழிச்சு என்ன செய்வாங்க நமக்கு வந்து ரீபே பண்ணுவாங்க. எவ்வளோ ரீபே பண்ணுறாங்க அப்படின்னா அட் பார் அப்படின்னா என்ன ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணாங்களோ அந்த இஷ்யூ ரேட்லேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு வந்து ரீபே பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா 100 ரூபாய்க்கு நமக்கு வந்து ரீபே பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் கேபிட்டல் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நார்மலாக வந்து இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்குரிய மெயின் ஐடென்டிஃபிகேஷன் வந்து எது அப்படின்னா கே. இதில் ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் வந்து அப்படின்றதுனால இதில் வந்து பி. ஸோ இஸ் ஈக்குவல் டு டி ஃபார் டிவிடெண்ட் ப்ளஸ் 1/N த ப்ராக்கெட் மார்க்கெட் வேல்யூ மைனஸ் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ த ஹோல் டிவைடட் பை 1/2 எம்பி மார்க்கெட் வேல்யூ ப்ளஸ் என்பி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஃபர்மேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்த் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்னது அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அதோட மார்க்கெட் வேல்யூ என்ன. உதாரணத்துக்கு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளவு, இது ரெண்டையுமே வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி தான் டோட்டல் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இந்த 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டில் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டிவிடெண்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த டிவிடெண்ட்டுக்குரிய பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னா 7%. ஸோ டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் அமௌண்ட் இன்டு நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ரேட்டு 7000. அதுக்கு அடுத்தது நம்ம ரெப்ரசன்ட் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ரெப்ரசன்ட் வராங்க அப்படின்னா ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ப்ரீமியம்னா எப்பயுமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 லேக் ப்ளஸ் அந்த 1 லேக்கில் 10%. அப்போ எவ்வளவு 10,000. ஸோ டோட்டல் என்பி வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னா 1,10,000. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஃபார்முலா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து என் வந்து மிஸ் ஆகுது. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 5 இயர்ஸ். இப்போ என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இது அப்படியே என்ன செய்ய போனோம் அப்படின்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து டிவிடெண்ட் வந்து 7000 ப்ளஸ் 1/5 நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதுக்கு அடுத்தது நமக்கு மார்க்கெட் வேல்யூ வந்து 1 லேக். அதுக்கு அடுத்து நம்ம ப்ரீமியம்லாம் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 1,10,000 டிவைட் பை அந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இங்கே 1 லேக்கில் வந்து நமக்கு 1,10,000 லெஸ் பண்ணுறதுனால இங்கே -10,000. ஸோ அதனால என்ன செய்யணும் அப்படின்னா 7,000 கூட வரும்போது இங்கே -2,000 வருது. ஸோ நார்மலாக கால்குலேஷன்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வர்றப்ப நமக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 0.0476. ஸோ எப்பயுமே வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ பர்சன்டேஜில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டூ 100. ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு 4.76. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம காஸ்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் கேபிட்டலில் ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குரிய மெத்தட் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.